புதுச்சேரி பிரான்ஸ் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் புதுச்சேரியில் பாரம்பரியமாக நடைபெற்ற பெத்தாங் போட்டியில் வெளிநாட்டினர் உள்பட ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் புதுச்சேரி இருந்தபோது கடந்த 1858 சர்க்கிள் டி பாண்டிச்சேரி என்ற கிளப் உருவாக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை பிரெஞ்சு கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே பல்வேறு பாரம்பரியமிக்க போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பெத்தாங் எனப்படும் பாரம்பரிய போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்தியாவுக்கு சுற்றுலா வரும் பிரான்ஸ் நாட்டு குழுவினர் புதுச்சேரியில் பெத்தாங் போட்டியில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். 6 மீட்டர் நீளமும் 13 மீட்டர் நீளமும் கொண்ட மண் தரையில் இரும்பு குண்டுகளை உருட்டி விளையாடுவதே பெத்தாங் போட்டி என்று அழைக்கப்படுகிறது. பதிமூன்று பேர் கொண்ட குழுவாக புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி பிரான்ஸ் பெத்தாங் நல்லுறவு போட்டியை புதுச்சேரி பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் ஜெகதீசன் தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.